இத்தாலி தென்கொரியா ஆகிய நாடுகளில் பயணம் செய்தவர்கள் இந்தியாவில் நுழைவதற்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்பதற்கான சான்றிதழை சமர்ப்பிப்பது கட்டாயம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது சம்பந்தப்பட்ட நாடுகளில் சுகாதாரத்துறையின் அதிகாரிகளால் சான்றிதழ் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது வரும் பத்தாம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வரும் என்று அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள பயண அறிவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே பதினாறாயிரத்து எழுபத்து ஆறு பயணிகள் மற்றும் ஊழியர்களுடன் சீனாவில் இருந்து வருகின்ற கப்பல்கள் அல்லது கொரோனா பாதிப்பு உள்ள நாடுகளில் இருந்து வரும் கப்பல்களை இந்திய துறைமுகங்களில் நிறுத்துவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது இருப்பினும் காய்ச்சல் இருமல் அறிகுறிகளுடன் சில பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ள நானூற்று ஐம்பத்தி இரண்டு கப்பல்களில் உள்ள பயணிகளுக்கும் ஊழியர்களுக்கும் உலக சுகாதார நிறுவன வழிகாட்டல் படி தேவையான உதவிகள் செய்யப்படும் என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது இதனிடையே தமிழகத்தில் கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன காய்ச்சல் இருப்பின் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி எண்களிலும் ஒன்பது நான்கு 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 மூன்று நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஆறு மற்றும் எட்டு ஏழு ஐந்து நான்கு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்ற அலைபேசி எண்களை உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என தமிழக அரசு கூறியுள்ளது சுகாதாரத்துறையின் குழுவினர் சம்பந்தப்பட்டவர்களின் வீட்டிற்கே வந்து கொரோனா பாதிப்பு உள்ளதா என்பதை பரிசோதித்து தேவைப்பட்டால் மருத்துவமனையில் அனுமதிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தலைமைச் செயலாளர் சண்முகம் கடிதம் எழுதியுள்ளார் மாவட்ட தலைநகரங்களில் உள்ள மருத்துவமனைகளில் கொரோனா வைரஸ் சிகிச்சைக்கு என தனியே வார்டுகளை அமைக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டுள்ளார்